வெல்கம் டு இனியவே ஆயிரம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோயில் யோக நரசிம்மர் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யானைமலைக்கு அடியில் இருக்குங்க. இந்த கோயில் ஒரு இந்து குடைவரை கோயில். இந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு பின்னாடி இருப்பாங்க, இதுதான் அந்த கோயில். வாங்க போய் பார்க்கலாம். பல்வேறு பெருமைகள் நிறைஞ்ச ஊர் தாங்க மதுரை. இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள யானைமலை யோக நரசிம்மர் ஆலயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மதுரையில இருந்து இந்த கோயிலுக்கு நம்ம வரும்போது பிரம்மாண்டமான ஒரு யானை மலை நம்மளை வந்து வரவேற்கும். இந்த யானை மலையோட நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 4 கிலோமீட்டர். 4000 மீட்டர் நீளம், 1200 மீட்டர் அகலம், 400 மீட்டர் உயரம் உள்ள ஒரே பாறையால் அமைஞ்ச உலகத்திலேயே 2வது பெரிய மலைங்க. இந்த மலையை பார்க்கும்போது யானை ஒன்று முன்னாடி துதுக்கையை நீட்டி உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். இதனால தான் இந்த மலையை வந்து யானை மலைன்னு சொல்கிறாங்க. இந்த யானை மலையை நரசிங்கமங்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யானை மலையின் அடிவாரத்தில் யோக நரசிம்மர் கோவில் இருக்குங்க. இந்த கோவில் 8வது நூற்றாண்டை சேர்ந்தது. இது வந்து பாண்டியர்களால் பாறையிலேயே குடைந்து கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில்ங்க. கிபி 770வது நூற்றாண்டில் மதுரையை பராந்தக நெடுஞ்செடியன் என்னும் பாண்டிய மன்னன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அவருடைய அமைச்சர் மாரன்காரி அப்படின்றவர் யானை மலைக்கு வடமேற்கே நரசிங்க பெருமாளுக்கு குடைவரை கோயில் ஒன்ன கட்ட தீர்மானிச்சிருக்காரு. அதனால பூர்வாங்க வேலையெல்லாம் தொடங்கியிருக்காரு. ஆனா குடைவரை கோயில் நிறைவு பெறதுக்கு முன்னாடியே உடம்பு முடியாம போய் இறந்து போயிறாரு. இதனால அவருடைய தம்பி மாரன் எய்னன் அப்படின்றவரு அமைச்சர் பதவியை ஏத்து இந்த கோவிலோட திருப்பணியெல்லாம் செய்து குடமுழுக்கும் செஞ்சதா கோயில் கல்வெட்டு செய்தி கூறப்படுதுங்க. இதனாலதான் இந்த யானை மலைய நரசிங்கமங்கலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்குள்ள சக்கர தீர்த்தத்துல சிவபெருமானே வந்து நீராடியதா புராண வரலாறு சொல்லப்படுது. பிரம்மனோட 5 தலைகள்ல ஒன்ன வந்து சிவபெருமான் வந்து கொய்துறாரு. இதனால அவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அதுல இருந்து விடுபடுறதுக்காக இங்க வந்து நீராடுனதா சொல்லப்படுதுங்க. இதனாலேயே இந்த சக்கர தீர்த்தத்துல நீராடி பெருமாளை வணங்கினோம்னா நம்மளுடைய எல்லா பாவங்களும் போயிரும்னு மக்களோட நம்பிக்கையா இருக்கு. இந்த குடைவரை கோயிலில் தமிழ், பிராமிய மற்றும் வட்டெழுத்துக்களின் பதிவுகளை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கல்வெட்டுகளில் முற்கால பாண்டியர், சோழர், சோழ பாண்டியர், பிற்கால பாண்டியர், விஜயநகர மன்னர் ஆகியோர்னு பல்வேறு காலகட்டங்களில் திருப்பணி செய்ததா இந்த கல்வெட்டு செய்தி சொல்லப்படுதுங்க. யோக நரசிம்மர் திருக்கோவில் வந்து ஒரு பெரிய திருச்சுற்று சுவருக்குள்ள அமைஞ்சிருக்குங்க. உள்ள நுழைஞ்சதுமே இடது பக்கம் நரசிங்க வள்ளி தாயார் சன்னதி அமைஞ்சிருக்குங்க. தாயாரை வணங்கிட்டு நம்ம உள்ள போனோம்னா கருட மண்டபத்துல கருடன் இருக்கிறாருங்க. அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே உள்ள போனோம்னா குடைவரைக்குள்ள யோக நரசிம்மர் அருட்காட்சி தராருங்க. யோக நரசிம்மரை வணங்கிட்டு நம்ம வெளியே வந்தோம்னாவே கல்வெட்டுகள்லாம் இருக்குங்க, நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும். இந்த கோயில்ல திருமோகூர் காலமேக பெருமாள் கல்லர் வேடத்துல எழுந்தொருளி வழங்கும் கஜேந்திர மோட்ச விழா நடைபெறுமாங்க. நரசிம்மர் ஜெயந்தி மற்றும் மாத சுவாதி நட்சத்திர நாட்கள் எல்லாம் சிறப்பான வழிபாடு நடைபெறுமா இந்த கோயில்ல.
ஆலயத்துக்கு தினமும் காலையில 7 மணில இருந்து பகல் 12 மணி வரைக்கும் சாயந்திரம் 4 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் பக்தர்களோட தரிசனத்துக்காக திறந்து வச்சிருக்காங்கங்க. இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து மேலூர் போற வழியில 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்குங்க. ஏராளமான பஸ் வசதி இருக்கு. நீங்க ஒத்த கடை வழியா வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா வந்துடலாம். மாட்டுத்தாவில இருந்து வரதா இருந்தா அடிக்கடி மினி பஸ் இருக்குங்க. இந்த பழமை வாய்ந்த குடைவரை கோயில் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் லீலா குமார்.